हलो फ्रेंड्स, वेलकम टू साउथ तमिलनाडु फूड्स। इनकी नम्बर चैनल मुरंगका कूट्टी एप्डी वेक्कलाम्नु पाक्कलाम। अदुक्कु तेवैयाना पोरुट्कल ना नल्ला इंद साइज मुरंगका नल्ला नीलमा इदु एंग मरत्तुल काच्चिनदु इंद साइज मुरंगका ओरु मूणु मुरंगका एडुत्तिरुक्केन। नल्ला फ्रेश्शाना मुरंगकावा एडुत्तुक्कोंगा। अडुत्तु पाथींगना वेंगायम् ओरे ओरु तक्काळि पळम् தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, மசால் பொடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன், எல்லாமே ஒரு ஸ்பூன், வத்தல் பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, தேங்காய் நல்ல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நல்லா ஒரு பேஸ்டியாக அரைச்சிக்கோங்க. இது நம்ம தேங்காய் பாலாகவும் அப்படியே ஊற்றிக்கிடலாம், இல்லைன்னா அரைச்சி ஒரு கொல கொலன்னு ஒரு செமி கிரேவியாகவும் நம்ம செஞ்சுக்கிடலாம். கடைசியில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 3 வத்தல். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி முருங்கைக்காய் மசாலா செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி முருங்கைக்காய் மசால் வந்து குக்கரில் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சுலபமாக சீக்கிரமாக நம்ம வச்சிடலாம் வடை சட்டியில் வைக்கிறதோட. இப்போ பாருங்கள், கடுகு உளுந்து நல்லா தாளிச்சாச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியையும் அதோட போட்டு வதக்கிக்கிடலாம். முதல்ல இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசால் பொடியை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த முருங்கைக்காய் மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா இந்த 4 பொடிகள், சீரகப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாய்பொடி, மஞ்சள் பொடி. இது ரொம்ப பொடி போடக்கூடாது, குழம்புக்கு மாதிரி ஒரு கூட்டுக்கு போடுற அளவுக்கு தேவையான அளவு போட்டால் போதும். மைல்டாக ஒரு இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மசாலா ரொம்ப போட்டுட்டிங்கன்னா அந்த முருங்கைக்காய்க்கு வந்து அது தாங்காது அந்த மசாலாவை. இப்போ இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் முருங்கைக்காவையும் போட்டுடலாம். இது நம்ம வடைச்சட்டியில் வச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு அப்படின்னா குக்கர்லையும் வைக்கலாம். ஒரு சவுண்டு விட்டு போதும், நல்லா வெந்து ரெடி ஆயிடும். இப்போ இந்த முருங்கைக்காவும் மசாலாவும் நல்லா கோட் ஆகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், தேங்காயில் நான் வந்து 4-5 ஸ்பூன் தேங்காவை நல்லா அரைச்சி அதை பாதியாக பேஸ்ட் எடுத்துட்டு மிச்சத்தில் நல்லா தண்ணி ஊற்றி தேங்காய் பாலாக எடுத்திருக்கேன். இது ஒரு கிரேவி பதத்தில் இருந்தானா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அந்த முருங்கைக்காவோட மசால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி ஒரு சவுண்டு விடுங்க போதும். இப்போ நமக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்து ரெடி ஆயிட்டு, ரொம்ப கரண்டியை போடாதீங்க, அது உடஞ்சிரும் காய். நல்லா உங்களுக்கு ரைஸில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்ற மாதிரினா இந்த பதத்தில் இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் திக்கு கிரேவியாக வேணும், நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வத்த விட்டிங்கன்னா சரியாயிரும். இதுக்கடையில் நம்ம தாளித்த வெங்காயம் வத்தலை கொட்டிக்கிடலாம். இது எதுக்காக தாளிக்கணும்னா, தாளித்து போடும்போது அந்த முருங்கைக்காயோட இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அந்த முருங்கைக்காய் கூட்டு ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான் தாளித்து கொட்டுறோம். அவ்வளோதான், இப்போ சுவையான முருங்கைக்காய் மசாலா நமக்கு ரெடி ஆகிட்டு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட்டு ரெடி ஆயிரும். இப்போ முருங்கைக்காய் மசாலா நமக்கு ரெடி ஆகிட்டு, இது ரசம் சாதம், பருப்பு சாதத்துக்கெலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் சாதத்துலேயும் அந்த கிரேவியை போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சவுத் தமிழ்நாடு ஃபுட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி.